ஸோ பிக் பாஸ் லைவ்ல பார்த்தீங்கன்னா த்ரீ பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் செலக்ட் பண்ண சொல்கிறாங்க. அதில் வந்து தினேஷ் கூல் சுரேஷ் அண்ட் நிக்சன் இவங்க மூணு பேரும் தான் பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸாக செலக்ட் பண்ணுறாங்க. ஸோ இவங்க மூணு பேருக்கும் கேப்டன்சிக்கான டாஸ்க் வந்து கிடைக்குது. ஸோ எப்படின்னா பலகைகளை அடுக்கி வச்சு பந்தை வந்து அந்த பலகைகள் தள்ளும் போது பந்து வந்து பாஸ்கெட்டில் விழுவணும். ஸோ அது நிறைய ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு ஹாஃப் அன் ஹவர் போச்சு டாஸ்க்கு. அதை ட்ரை பண்ணும் போது கடைசியில் வந்து தினேஷ் தான் வின் பண்ணியிருக்காரு. ஸோ ஃபார் த செகண்ட் டைம் அகேன் தினேஷ் இஸ் பிகமிங் த கேப்டன் ஆஃப் பிக் பாஸ் ஹவுஸ். இப்போ ஏற்கனவே அவர் தான் கேப்டனாக இருக்கார். நெக்ஸ்ட் வீக்கும் தினேஷ் தான் கேப்டன். ஸோ கூல் சுரேஷ் அண்ட் நிக்சன் வந்து அதில் லூஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜெயிலுக்கு போகிறதுக்கு ரெண்டு பேர் செலக்ட் பண்ணியிருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விசித்ரா அண்ட் அர்ச்சனா அஸ் அ போரிங் பெர்ஃபார்மராக செலக்ட் பண்ணியிருக்காங்க. அண்டு அதுதான் இப்போதைக்கு நடந்திருக்கு. அண்ட் அவங்க வந்து ரகலை பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ வீட்டில், நாங்கள் உள்ளே போக மாட்டோம், நீங்கள் தப்பாக செலக்ட் பண்ணிட்டீங்க, சும்மா உட்காந்துருந்தவங்கலாம் போரிங்காக செலக்ட் பண்ணாமல் நல்லா இதாக இருக்க ஆக்டிவாக இருக்கிற எல்லாத்துலேயும் பார்ட்டிசிபேட் பண்ணுற எங்களை செலக்ட் பண்ணியிருக்கீங்கன்னு சொல்லிட்டு அவங்க நாங்கள் ஜெயிலுக்கு போக மாட்டோம்னு வழக்க டைமாக நடுவில் சோஃபா போட்டு உட்காந்துக்கிட்டு நிறைய பேசிக்கிட்டே இருக்காங்க. இப்போ நாங்கள் தெரிகிறோமா அவங்க எல்லோரும் கண்ணுக்கும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ பார்க்கவே சூப்பராக இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் அடுத்த லைவ் அப்டேட்டுக்கு. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.